நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஜகாத்துகள்லாம் வசூலிச்சு வருவதற்காக வேண்டி நீ போய் இந்த ஊர்ல எல்லா ஜகாத்தையும் வசூல் பண்ணிட்டு வா அனுப்புறாங்க. அவர் போய் ஜகாத்தை வசூலித்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். வசூலிக்க போனவர் வசூலித்து கொண்டு வந்த தொகையை நபிகள் நாயகம் தொகைனா காசு நடத்தம் இல்லை பேர் சம்பளம் அது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹாதா லக்கும் வஹாதா உஹுதிய இலைய, இது வந்து உங்களுக்காக ஜக்காத் வசூலிக்க சொன்னீங்களா இல்லையா அந்த வகைக்கு வந்தது இந்த இருக்கிறது, இது எனக்குன்னு உள்ளதுன்னு கொஞ்சத்தை காட்டுறாரு ரெண்டா பிரிச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படியா விஷயம், ஹல்லா ஜலச ஃபி பைத்தி அபிஹி அவ் பைத்தி உம்மிஹி, நீ வந்து உன்னுடைய தந்தை வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, உன்னுடைய தாய் வீட்டில் போய் இருவேன், அப்படி இருந்து இப்போ எழுநூறு யுகுதாலகு அம்லா, அப்போ உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்கல்ல அப்போ கொடுக்குறாங்களான்னு பாரு. நான் அனுப்பின வேலைக்கு போகும்போது உனக்கு தந்தாங்க, நான் அனுப்பின வேலைக்கு நீ போகாமல் உன் வீட்டில் நீ இருந்தேன்னு சொன்னால், உங்கள் தகப்பனார் வீட்டில் இருந்தேன்னு சொன்னால், உன் தாயார் வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றா தேடி கொண்டா இருந்தாங்க தருவாங்களா உங்களுக்கு, நீங்கள் என்ன சொந்தக்காரால உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா அறிமுகமான ஆளா உங்களுக்கே அன்பளிப்பு தரணும், நான் ஒரு வேலைக்கு அனுப்பும்போது தந்தார்களே அதனால் இப்போ எனக்கு தந்ததுங்கிற ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. உன் தகப்பனார் வீட்டில் நீ இருக்கும்போது உனக்கு ஒன்றா தந்தாங்கன்னு சொன்னால் அது உனக்கு தந்தாங்க நான் எடுத்துக்கிறலாம், உன் தாயார் வீட்டில் இருக்கும்போது தந்தாங்கன்னா உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கிறலாம், அல்ல உன் சொந்த வேலையாக அந்த ஊருக்கு போயிருக்கும்போது உனக்கு தந்தாங்கன்னு சொன்னால் உனக்கு தந்தாங்கன்னு எடுத்துக்கிறலாம், நான் ஒரு வேலைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த வேலையை செய்ய போகும்பொழுது உனக்கு தர்றாங்கன்னு சொன்னால் அது உனக்கு தந்தது கிடையாது, உனக்குன்னு சொல்லி அவங்க தந்தாலும் நீ எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யஹுது அஹதும் மின்ஹு ஷையா, அதில் இருந்து யாரும் ஒரு சிறு பொருளை கூட எடுக்கக்கூடாது. ஜக்காத்தை வசூலிக்கன்னு அனுப்புனா வசூலிக்க போகும் பொழுது உனக்குன்னு தந்தாலும் சரி அதுக்குன்னு தந்தாலும் சரி எதுக்குன்னு தந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன செய்யணும் பைத்துல் மாலில் ஒப்படைத்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் கேமத்து நாளில் அதை தூக்கி கொண்டு மோசடி செய்த பொருளை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி இவர் வந்து இதை தூக்கிட்டு வரணும், இதுக்கு அங்கே கொஸ்டின் இருக்கு விசாரணை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதில் கூட அவ்வளவுக்கு ஒரு கடு அவர்த்தே சொன்ன மாதிரி வருது. ஆனால் இன்னொரு ஹதீஸில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கண்டிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா உடனே மக்கள்லாம் மாலை தொழுகை, மாலை தொழுகைன்னா அசராகவோ மகரிபாவோ இருக்கலாம், அந்த மாலை தொழுகைக்காக வேண்டி மக்கள்லாம் வந்த உடனே உடனே மெம்பரில் ஏறிடுறாங்க. இவர்கிட்ட சொல்லிவிட்டு இதை வந்து இவருக்கு மட்டும் சொன்னால் சரி வராது, இது ஒரு நோய், இந்த நோயே இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்குதல் என்பது வந்து இது ஒரு நோயாக இருக்கிறது, இதை எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்களையெல்லாம் நோக்கி சொல்கிறாங்க, நாம் ஒரு பணிக்கு ஒரு ஆளை வசூலிப்பதற்காக அமர்த்துகிறோம், அப்போ ஏத்தினா அவர் வசூலித்து நம்மள்கிட்ட வருகிறார், இப்போ எக்கூல ஹாதாமின் அமளிக்கும் இது நீங்கள் அனுப்பின வேலைக்காக தந்தது, இப்போ ஹாதா உகுதி எலிபிஹி இது எனக்காக தந்தது என்று சொல்கிறார், நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீர்களா, இவர் அம்பலப்படுத்தி பேரை சொல்லாமல் யாருன்னு தெரியாது மக்களுக்கு, அவற்றை நேரம் கண்டித்து விட்டு அதே இடத்துல செய்கிறாங்க அந்த மெசேஜை மக்களுக்கு, இந்த மாதிரிலாம் நடந்து கொள்கிறார்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னதாக இது புகாரியில் இந்த சம்பவம் வந்து புகாரியில் 2597 ஹதீஸ்லையும் 6636 ஹதீஸ்லையும் 7174 ஹதீஸ்லையும் 6979 ஹதீஸ்லையும் 7197 ஹதீஸ்லையும் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன விளங்குகிறோம், உண்மையில் வந்து இவர் போய் மோசடிலாம் பண்ணவே கிடையாது, இவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, ஜக்காத்துக்குள்ளதை கொடுத்துட்டு இவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதில் பார்க்குறாங்கன்னு கேட்டால் உனக்கு தான்ப்பா தந்தாங்க ஆனால் என்னத்துக்கு தந்திருக்கலாம், நீ வந்து ஜக்காத்தில் கொஞ்சம் சலுகை காட்டுவே, 10 ஒட்டகத்துக்கு பதிலாக அவர் 9 ஒட்டகத்தை வாங்கிடுவார் அப்படின்னு உன்னை சரி கட்டுறதுக்கு தந்திருக்கலாம்ல, உனக்கு தந்தாங்கன்னா எதுக்கு உனக்கு தரணும், என்ன சொந்தமாக உனக்கு என்ன அறிமுகமான ஆட்களா, உனக்கு வேண்டப்பட்ட ஆட்களா, எந்த வகை உனக்கு தருவதற்கு என்ன கிரவுண்டு என்ன இருக்கிறது, ஒரு கிரவுண்டு உனக்கு தர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, ஒரு முகாந்திரமும் இல்லாமல் உனக்கு அதை தர்றாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சி தந்திருப்பாங்க, நீ எதோ அவர்களுக்கு சலுகை காட்டுவே இப்படி வாங்கி தர, மனுஷன் அப்படி தானே இருக்கிறான், மனிதன் வந்து அல் இன்சானும் அப்துல் இஹசான்,
இன்சான் வந்து எஹசானுக்கு அடிமைம்பாங்க. எஹசான்னா அந்த உதவிகளுக்கு, உதவிகள் ஒருத்தன் செஞ்சிட்டான்னு சொன்னால் உடனே அடிமை, அவனை ஏற்று பேச மாட்டான். நமக்கு அவர் 1000 ரூபா தந்திருக்கார், நம்ம எப்படி வந்து கேட்குறது? நம்ம கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சார், அவர் எப்படி நம்ம பேசுறது போய் இப்படின்னு மனுஷன் நினைப்பான். அப்போ நீ வந்து உனக்கு ஒரு அன்பளிப்பை அவர் தந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீ எப்படி கரெக்டாக துல்லியமாக கணக்கு போட்டு நீ வாங்குவ? உனக்கே சில சலுகை கொடுக்க தோணுமே. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, பல விஷயங்களை யோசிக்கிறார்கள். அப்போ இதில் என்ன நம்ம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு பொருள் நமக்கு வருகிறது, அதில் ஒரு சந்தேகத்தின் சாயல் தென்படுகிறது. அந்த மாதிரி தென்படுமையானால் அது நம்ம கேட்டு வாங்கின மாதிரி தான், அது ஒரு மோசடி மாதிரி தான், அது ஒரு ஏமாற்ற மாதிரி தான். இந்த சந்தேகத்திற்கு இடமானதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுடணும். இதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நம்ம காலத்தில் உள்ள நடைமுறையை சொல்வதாக இருந்தால், இப்போ பெண்கள் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஏதோ கொடுக்குறாங்க, அவங்க தான் கல்யாண நேரத்தில் இவன் கேட்டு வாங்குறான், அது ஹராம்னு நமக்கு எல்லாருக்கும் விளங்கும். அதை விட்டு நம்ம எல்லாரும் விலகித்தான் இருக்கிறோம். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட யாருமே நம்ம என்ன செய்யறதில்ல, பெண் வீட்டார்ட்ட போய் நம்ம கேட்கறது இல்லை. தௌஹீதில் நம்பிக்கை இல்லாதவங்க வேணா கேட்பாங்க, அல்ல தௌஹீத் நடிக்கிற ஆளுக்க வேணா கேட்பாங்க. நிஜமாக தௌஹீத் கொள்கையை, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுக்க வந்து மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளையும் நம்புகிற யாரும் எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க மாட்டோம், ரூபா கேட்க மாட்டோம், நகை கேட்க மாட்டோம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அவங்களா தர்றாங்க, நீங்களா கேட்டியேன்னு தாங்க வச்சுக்கிறோங்க அப்படின்னு தர்றாங்க. அதில் நம்ம அங்கே தான் செய்கிறோம். நிறைய சகோதரர் செய்கிறாங்க, இல்லை அவங்களா போட்டு விட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு விட்டாங்க, அதுக்காக தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாவெல்லாம் கேட்க கிடையாது, அவங்களாத்தான் சோறு போடுறேன்னு சொன்னாங்க, அவங்களாத்தான் அந்த சீர் பொருள்லாம் தர்றேன்னு சொன்னாங்க, அவங்களாத்தான் அதை செஞ்சோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இதில் எடுத்து பாருங்கள், இதில் அந்த இதே மாதிரி சாயல் இருக்கா இல்லையா? அவங்க எதுக்கு உனக்கு தர்றாங்க? இந்த கல்யாணம்ன்ற ஒன்று நீ பண்ணாடி தருவாங்களா? நீ வேறு ஏதாவது சொந்தமாக இருந்து தந்தால் உனக்கு தந்தாங்கன்னு வச்சுக்கிறலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னு வைங்களேன், இது தருவாங்களா? உனக்கு தரமாட்டாங்க. அப்போ எதுக்கு தர்றாங்க? நீ கேட்காமலே மறைமுகமாக அதில் ஒரு டிமாண்ட் இருக்கா இல்லையா? அதுவும் வரதட்சணை வாங்குற மாதிரி தானே. இந்த ஹதீஸில் இந்த வழங்கலாமா இல்லையா? அது அவருக்கு அன்பளிப்பாக தான், அவர் கேட்டுலாம் கொடுக்கல. இந்த சஹாபிக்கு அந்த மக்கள் கொடுத்தாங்களே, கேட்டால் கொடுத்தாங்க, கேட்டு கொடுக்கல, அவங்களாத்தான் வழியைத்தான் கொடுத்தாங்க. ஆனால் வழியை கொடுத்தாலும் இப்படி ஒரு காரணம் அதில் அடங்கி இருக்கிறது. என்ன காரணம் இருக்கு? இவர் இந்த வேலைக்கு இல்லாமல் இதே மனிதர் வந்து ஒரு சொந்த வேலைக்கு அந்த ஊருக்கு போனால் கொடுத்துருப்பாங்களா? அந்த ஊருக்கே இவர் போகிறாரு, ஏதோ ஒரு வேலையை என்ன செய்ய, ஆடுவாங்க மாடுவாங்க போகிறாருன்னு வைங்க, அந்த ஊரில் போய் யாராவது பார்த்தா சாப்பாடாக கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ரசூல் அனுப்பிட்டாங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு தானே கொடுத்தாங்க. அப்படி தானே இவன் தரேன், என் பொண்ணை அனுப்பிட்டமே, என் பொண்ணை கொடுத்துட்டோமே, அதுக்கு தானே தர்றான். அந்த பொண்ணை ரசூலில் அனுப்புனாங்கிறதுக்காக வேண்டி அவங்க கொடுத்த மாதிரி தான் இவங்க எதுக்கு தர்றாங்க? நம்ம பொண்ணை கொடுக்குறோம்ல, ஏதாவது ஒழுங்காக வச்சு நடத்தணும்ல, அநியாயம் பண்ணிவிடுவாங்களே, குடும்பப்படுத்துவாங்களே, மாமியார் குடும்பம் நடக்குமே, நம்ம பிள்ளைய குறை சொல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கணுமே, கண் கலங்காமல் பார்த்துக்கணுமே, அது தானே தர்றான். நீ எப்படி வாங்குவ? நேரடியாக கேட்டு வரதட்சணை வாங்கினாலும் அதுவும் ஹராம். எப்படி ஹராமோ, இது வந்து சந்தேகத்துக்குரியது, அது ஹராம். நீ நேரடியாக கேட்டு வாங்கினாலும் அது ஹராம். இது என்னவானது? இதை தவிர்க்கணும். இது வந்து வேலி ஓரத்தில் போய் மேய்க்கிற மாதிரி, இதை வாங்கினீங்கன்னா அங்கே தான் கொண்டு விடும். அப்போ உனக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நேரடியாக அவர்த்தையும் கண்டிச்சுட்டு, உங்கள் வாப்பா வீட்டிலருந்தான் வந்திருக்குமா, உங்கள் உமா வீட்டிலருந்தான் வந்திருக்குமான்னு கேட்டாங்கல்ல, அதே ஸ்டைலில் இதில் கேட்டு பாருங்க, நீ கல்யாணம் பண்ணாமல் தான் வந்திருக்குமா, வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண உனக்கு இந்த பொண்ணு இந்த மாமனார் உனக்கு தந்திருப்பானா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால இவன் தர்றான், இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு வேணான்னு மறுத்துட்டா கொடுத்துட திருப்பி வாங்காமல் இருப்பானா? பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒன்றா சாமான்லாம் இறக்கிட்டாங்க, இல்லைங்க முடிச்சுக்கிடுவோம், நல்லா ஜாமான்லாம் கொடுறான். அப்போ உனக்காக தந்தாங்க, உனக்கு தரேன் ஆகிடுச்சா இல்லையா? உனக்கு தந்தா பொண்ணு வராட்டி போகுதுங்க, உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்தாங்க வச்சுக்கிருங்க, அப்படி தந்தா உனக்கு தந்தாங்கன்னு வச்சுக்க, அது உனக்கு தரல, வேற ஒன்றுக்கு தர்றாங்க, அதை சொல்கிறது இல்லை, சொல்லாமல் நமக்கு விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும், இதுக்கு தான் தர்றான். நம்ம அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுனால அந்த பொண்ணை நம்ம ஒழுங்காக நடத்தணும்னு பயந்துக்கிட்டு அவன் தர்றான். அப்போ இது ஒரு வகையான மிரட்டல், திரட்டன் உள்ளே இருக்க தானே செய்யுது. இதில் ஒரு வகையான மிரட்டல், ஒரு பயம் இருக்குது, ஒரு சேஃப்டி, அவன் மகளுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்கு தருகிறான். அப்போ இந்த வரதட்சணையை நாங்கள் கேட்குவதில்லை, அவங்களா தருகிறார்கள் வாங்கலாமான்னு கேட்குறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த ஒரு ஹதீஸ் பத்தாது, எப்படி நீ தௌஹீத்வாதி வாங்குவ? அப்போ இதெல்லாம் இந்த சுபஹாத் சந்தேகத்திற்கு இடமானதுன்னு சொன்னாங்கல்ல, ஹலால் பையின்னு தெளிவானது, ஹராம் தெளிவானது, நடுவில் சில விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தும், அதுலேயும் நீ தவிர்த்து கொண்டால்தான் நீ வந்து வெற்றி பெறுவே, அப்போ தான் நீ ஹராமை கூட விடுவ. இதை வாங்க ஆரம்பித்தால் இப்படி இப்படித்தான் இன்னும் சொல்ல இன்னும் யோசிச்சு பார்த்தீர்களே, ஆனால் வரதட்சணை வந்ததே எப்படி? வரதட்சணை ஆரம்பம் என்ன? அவனே தந்துதான் பிந்தி கேட்க ஆரம்பித்தோம், முதல்ல யாரும் கேட்க ஆரம்பிக்கல.
முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? பொண்ணை பெற்றவனா தான் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவனா தருவதை வாங்கி பழகுனதுனால தான் அது அப்படியே கட்டாயமா கொடுக்கணும்னு சட்டமாயி கேட்கட்டாலும் நம்ம என்ன செய்ய தராட்டாலும் கேட்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நீ அந்த நிலைக்கு திரும்புறியா இல்லையா? இப்ப வேணான்னு சொல்லி வந்துட்டு மறுபடியும் செய்யறோம். அவனா தந்தா வாங்கலாம், அவனா தந்தா வாங்கலாம்னு அடுத்தபடி கேட்டு வாங்கலாம் தான். வேணாண்டு இப்ப வந்துட்டோம் அப்படி நின்றுணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? வாங்க வேணாண்டு வந்துட்டு சைத்தான் நம்மளை தூண்டுறான். நீ நான் கேட்கிற போய் வாங்கி தந்தா வாங்கிக்க. அப்ப தந்தா வாங்கிக்க என்பது வந்து ரிவர்ஸ்ல போறது, வந்த வழியை திரும்புறது. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறமா இல்லையா? இந்த ஹதீஸ் எல்லா இந்த மாதிரி இந்த குழப்பி ஏமாத்துற ஆளுகளுக்கு பூராத்துக்குமே இந்த ஒரு ஹதீஸ் சாட்டையடி மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஹதீஸை திருப்பி திருப்பி நம்ம அசை போட்டு கொண்டோமே ஆனால் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டோம்? கேட்டு வாங்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு காரணமும் இல்லாம மறைமுகமாக அதுல ஒரு டிமாண்ட் இருந்தால், மறைமுகமாக அதுல ஒரு கோரிக்கை இருந்தால் அது கண்டிப்பா என்னதான் அது முறைகேடான வருமானம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எடுக்காத, இதை கியாமத்தினால சுமந்து கொண்டு வருவாய். எதை சுமந்துட்டு வரனே? இந்த டவுரி வாங்கினவன் எப்படி சுமந்துக்கிட்டு வர்றானோ அவனாத்தானே தர்றான்னு வாங்குறீங்களே, அதுவும் என்ன செய்யும்? திருமணத்தோடு சரத்தில் தான் வரும். நீங்கள் எப்போ வாங்கலாம்? ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆகி பிரச்சனை இல்லை, கல்யாணம் செட் ஆகிட்டீங்க, குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இது திருமணத்துக்காக கொடுக்கறதல்ல. திருமணத்தை நடக்கிற அந்த நேரத்தில் கொடுக்கப்படுமையானால் அது ஒரு டிமாண்டு தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக விலகணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதில் தப்பு கிடையாது, இதை விளங்கிக்கிறோம். அடுத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சந்தேகத்துக்கு இடமானதை எப்படி விலகி இருக்கணும் என்பதற்கு எத்தனை வகையில் அதுலேயே அதையே நினச்சிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னட்ட வரும்போதெல்லாம் அந்த சந்தேகத்தை பயன்படுத்திக்கிட்டு தப்பு செய்யும் போதெல்லாம் உடனே வான் பண்ணிடுறாங்க, நம்ம என்ன கரெக்டாக தானே போகிறான், இதுக்கு இதில் மேட்ரு ஒன்றும் இல்லையே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதில் சந்தேகம் இருக்காங்கன்னு சேர்த்து பார்க்குறாங்க. அந்த செயல் கரெக்டாக இருந்தால் கூட என்ன பார்க்குறாங்க, இதில் டவுட் பண்ணுற மாதிரி என்னமாவது இருக்குதான்னு பார்த்து இருந்தால் தடுத்து போடுறாங்க உடனேயே. ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இறைவனுக்காக வேண்டி நேர்ச்சி பண்ணுறாரு. என்ன நேர்ச்சி பண்ணுறாரு? எனக்கு இந்த காரியம் என்ன காரியம்னு அதில் சொல்லப்படலை. இந்த காரியம் எனக்கு நிறைவேறிவிட்டால் நான் ஒரு ஒட்டகத்தை இறைவனுக்காக நான் அறுத்து என்ன செய்கிறேன், பழியிடுறேன். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நேர்ச்சி செய்தல் என்பது நமக்கு ஒரு காரியம் நிறைவேறுவதாக இருந்தால் இறைவன்ட்டு என்ன செய்கிறது, யாரில் அந்த கோரிக்கை நிறைவேற்றினா 10 ஏழைக்கு சோறு போடுறேன், ஒரு ஆட்டை எடுத்து தர்மம் செய்கிறேன், 10 நோன்பு வைக்கிறேன், ஏதோ ஒரு நன்றக்காக தொழுகிறேன், ஏதோ ஒரு வணக்கமாக இருக்கணும். வணக்கத்தை நேர்ச்சி பண்ணலாம். வணக்கம் இல்லாத நேர்ச்சி பண்ணக்கூட தலைகளை நிற்கிறேன், வெயிலில் கிடந்து காயிறேன், 3 இறந்த இதெல்லாம் வணக்கம் கிடையாது. நேர்ச்சி செய்வதாக இருந்தால் இபாதத்துகள் இருக்குல்ல, பொருளாதாரம் சம்பந்தமாக தான தர்மங்கள் போன்ற இபாதத்து, தொழுக நோன்பு திக்ரு போன்ற இபாதத்துகளை நேர்ச்சி செய்யலாம். இதை செஞ்சால் இந்த மாதிரி நான் செய்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு சஹாபி, எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இறைவனுக்காக என்ன செய்கிறேன், ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழியிடுறேன், 2 ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம் அப்படி சொல்கிறார். அதில் என்ன செஞ்சிடறாருன்னு கேட்டால், இறைவன்ட்ட நேர்ச்சி செய்யும் பொழுது ஒட்டகத்தை இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது புவானான்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல வச்சு நான் அறுப்பேன்னு சேர்த்துக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறார், ஒட்டகத்தை அறுப்பேன்னு சொன்னால் இதில் பஞ்சாயத்து கிடையாது, ஒட்டகத்தை எங்கனால அறுத்துட்டு போயிடலாம். அவர் என்ன பண்ணுறார், அவர் குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டி புவானா என்கிற அந்த இடத்தில் வைத்து, இறைவா இந்த காரியத்தை நீ நிறைவேற்றினால் புவானாங்கிற இடத்துல வந்து என்ன செய்கிறேன், நான் உனக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அறுத்து பழியிடுகிறேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணிவிட்டார். அவர் காரியம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறினாலும் அவருக்கு ஒரு டவுட் வருது, இந்த புவானான்னு ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணிட்டோமே, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம செய்வோம்னு சொல்லிவிட்டோமே, இதில் ஏதாவது குற்றம் வந்துடுமோ? அல்லாவுக்கு நேர்ச்சி பண்ண என்ன பண்ண வேண்டியதானே, அந்த இடத்துல தான் பண்ணுவேன்னு சொன்ன அதுக்கு ஏதாவது ரிமார்க் ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். வந்து இது அப்படி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம நேர்ச்சி பண்ணனே, இந்த இடத்துல வச்சு நான் அறுக்கிறதாக சொல்லிவிட்டேன், அதை நான் செய்யலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹல்கான ஃபீஹா, இவர் எதுக்காக நேர்ச்சி பண்ணாரு, அல்லாஹ்வுக்கு தான், இறைவனுக்காகத்தான் அறுக்கிறேன்னு சொன்னார். மார்க்கத்தில் எந்த விதமான தப்பும் கிடையாது அது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இடத்த அவர் சொன்ன உடனே ஹல்கான ஃபீஹா வசனுன் மின் அவுசானில் ஜாஹிலியத் யோபது, அந்த இடத்துல ஜாகிலியா அறியாமை காலத்து மக்கள் வணங்குவார்களே, அந்த மாதிரி வணங்குவதற்குரிய ஏதாவது அங்கே இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சஹாபாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காலுல்லா, சஹாபாக்கள்லாம் புடைய சூழல இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ சஹாபாக்கள் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த இடத்த பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த ஊரில் உள்ள இடத்த பற்றி கேட்டால் சொல்ல நம்ம சொல்ல மாட்டோமா, அது மாதிரி காலுல்லா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் இடம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி கேட்குறாங்க, ஹல்கான ஃபீஹா ஐதுன் மின் ஆயாதிஹிம், அங்கே வந்து ஏதாவது மற்றவங்க கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நடத்துவாங்களே, அப்படி ஏதாவது அங்கே நடக்குமா? காலூலா,
அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ் ஃபீபி நதிரிக்க, உன் நேர்ச்சி அங்கேயும் நிறைவேற்றிக்க, ஒன்னும் தப்பு இல்லப்பா. இப்ப என்ன விளங்குது, நேர்ச்சி அல்லாவுக்கு தான் பண்ணிருக்காரு, அல்லாவுக்கு நேர்ச்ச பண்ணதை கொண்டு போய் எங்கனா இருந்தா நமக்கு என்ன, நம்ம மனசுல அல்லாவை தான் நினைக்கிறோம், அல்லாவுக்காக இருக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எங்க போய் அர்த்தம் நமக்கு என்ன, அதுல எந்த தப்பும் வராது, லாஜிக்கா பார்த்தா வராது. இவர் அந்த கேள்விக்கு ஆன்சர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல வணங்கக்கூடிய ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. இருக்குன்னு சொல்லியிருந்தா ரசூல் அந்த கேள்வியை கேட்கறது என்ன, ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு தானே கேட்கறாங்க, ஒரு சட்டத்தை விளக்குறதுக்கு தானே கேட்கறாங்க. இவ இல்லைன்னு சொன்னதுனால நிறைவேற்றுங்கிறாங்க, இருக்குன்னு சொன்னா நிறைவேற்றாத, உன் இடத்துல உன் ஊர்ல வச்சு அறுத்துக்கம்பாங்க, உன் வீட்டுல போட அறுத்துக்க, நீ மூவானான்னு சொல்லி இருந்தாலும் சரி அதை பத்தி தவறு இல்லை. இப்ப நம்ம சென்னையில் இருக்கிறோம், நம்ம அப்படி ஆய்வு செய்யறோம் தமிழ்நாட்டில், ஒரு ஊர் ரொம்ப ஏழைகள் அதிகமாக வசிக்கிற ஊரா இருக்கிறது, நம்ம கொடுக்குற அந்த தர்மத்தை அந்த ஊரில் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த ஊரில் கொடுத்தா ஏன் வாங்குறாங்க, எல்லாம் வசதியாக தானே இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம், இந்த ஊரில் கொடுத்தா வசதியாக இருக்கிறாங்க, இந்த ஊரில் ரொம்ப ஏழை மக்களாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஊரில் கொடுத்தா மக்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நினைச்சோம்னா தப்பு கிடையாது. நம்ம ஏன் அந்த ஊரை செலக்ட் பண்ணோம், நான் மேலப்பாளையத்தில் இறைவா, நான் மேலப்பாளையத்தில் அறுத்து பழகிறேன் அப்படிங்கிறான் ஒருத்தன், மேலப்பாளைய மக்கள் ரொம்ப ஏழ்மையான பிடி சுத்துற மக்களாக இருக்கிறாங்க, இங்கே உள்ள மக்களை விட அவங்களுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேர்ச்சி தப்பு இல்லை, ஒரு நேர்ச்சி செய்யும் பொழுது நான் அந்த ஆட்டை அறுத்து என்ன செய்வேன், அங்கே கொடுப்பேன், 100 ஏழைக்கு சோறு கொடுப்பேன், இந்த ஊர் மக்களுக்கு கொடுப்பேன்லாம் சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு, அதனுடைய புனிதத்துவம் ரீசனாக இருக்கக்கூடாது, அதனுடைய முக்கியமான இடங்கிற ரீசனாக இருக்கக்கூடாது. என்ன ரீசன் இருக்குன்னு, இந்த மாதிரி திருவிழா நடக்கிற இடம், பண்டிகை நடக்கிற இடம், அல்லது வேறு மாதிரியான கலாச்சாரம் நடக்கிற இடம், இப்படியான ஒன்றாக இருந்தால் அந்த நேர்ச்சி என்ன செய்யக்கூடாது, நம்ம தவிர்த்து கொள்ளணும், இடத்தை தவிர்த்து கொண்டு நிறைவேற்ற. இதில் மேற்று அபுதாவுதில் 2881 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விளங்குறோம், சந்தேகத்தின் வாசலை ரசூல் அடைக்கிறது விளங்குறோம். இவற்றை எந்த குழப்பமும் இல்லை, நேர்ச்சை பண்ணார, அவர் நேர்ச்சை பண்ணும்போது எந்த ஒரு சிறுக்குடைய எண்ணமோ அங்கே தான் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சே. இவருக்கு பின்னாடி விசாரிச்ச ரசூலாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் அவர் எந்த இடத்த நேர்ச்சை பண்ணாரோ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லைங்கிற ஒரு இடத்த தான் நேர்ச்சை பண்ணியிருக்காரு. எதை மக்கள் கூடுற ஒரு இடமா இருந்திருக்கும், அவர் எதுக்காக அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருப்பாரு, அந்த இடத்துல மக்கள் சந்தை மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, அந்த ஊரில் வச்சு கொடுப்போம், அந்த ஊர் மக்கள் அதிக தேவையில் இருப்பாங்க நினச்சிருப்பாரு, ஏன்னா அவர் அல்லாவுக்கு தான் நேர்ச்சை பண்ணுறாரு. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால ஒரு என்கொயரி போட்டுறாங்க, இடத்தை குறிப்பிடாமல் நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் போய் நிறைவேற்றிருப்பாங்க ஒரே வார்த்தை, நான் அல்லாவுக்காக ஆட்டை இருக்கிற நேர்ச்சி பண்ணிட்டேன்னு மொட்டையாக கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அதேப்பா என்கிட்ட சொல்ற நேர்ச்சி பண்ண நிறைவேற்றி போவேன் அப்படின்னு இருப்பாங்க. இவர் அந்த இடத்த சேர்த்தார் பாருங்க, சந்தேகம் உடையாந்துருது. இப்போ சந்தேகத்தின் வாசல் எங்கே திறக்கப்படுது, இந்த இந்த பர்டிகுலர் இடத்துலன்னு சொல்லும் பொழுது அது ஏன் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறான், அங்கே தான் மேட்ரு வருது. இப்போ சந்தேகம் வந்துடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சிறுக்கு இருக்குமோ, தவறுக்கு துணை செய்கிறோமோ, அந்த திருவிழாக்களில் போய் அறுத்து கொடுத்தா இன்னும் அந்த மாதிரி திருவிழாக்கள் அதிகமாக நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதிலிருந்து விலகி கொள்ளணும். இப்படி சந்தேகத்தின் வாசலை இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைக்கிறார்கள். அப்போ நமக்கு டவுட் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும், உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இல்லைங்கிற முடிவு வருவதான் நல்லது. எது நமக்கு சேஃப்டியானது, இதில் சேஃப்டி என்ன, அந்த இடத்துல கொடுக்காமல் இருக்கிற சேஃப்டி, கொடுத்தா மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் இறைவன்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு என்னக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல கொடுக்கலன்னா கொஸ்டின் வராது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்குறாங்க. ஒரு சின்ன தொழுகை எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ஆள் தொழுகிறாரு, தொழும் பொழுது 4.5 3.5 சந்தேகம் வருது. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது நம்ம இப்போ தொழுது 4.5 தொழுதுட்டோமா 3.5 தொழுதுட்டோமான்னு சந்தேகம் வருது, நமக்கு என்ன சட்டம் இருக்குது, சந்தேகம் வந்து யோசிச்சு பார்க்கணும், சந்தேகத்தை நம்ம ஒரு யோசிச்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கிற ஏழுமான்னு பார்க்கணும், 3-4 இல்லை 3 இருக்கும், 4 இருக்கு, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா யாபகத்துக்கு வந்துடுது, பிரச்சனை இல்லை, 4 கன்ஃபார்மாக தெரிஞ்சால் 4 போ, 3 கன்ஃபார்மாக தெரிஞ்சால் 3 போ, குழப்பம் இல்லை, வரமாட்டேங்குது, யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும், 4 இருக்குமோ 3 இருக்குமோ, இல்லை 4 இல்லை 3, இப்படியே நமக்கு என்ன செய்யுது அது எதுங்கிறத தெரியல, 4.5 தொழுதுமா 3.5 தொழுதுமாங்கிறது வந்து நமக்கு வந்து முடிவே பண்ண ஏழலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, 4-3 சந்தேகம் வந்தால் 3 நிச்சயம் தொழுதுருக்குறேன், விளங்குதா, 4-3 சந்தேகம் வந்தால் எதில் எது எது கன்ஃபார்மு, 3 கன்ஃபார்ம், சந்தேகம் எதில் இருக்குது, 4 தொழுதமா இல்லையா தான் சந்தேகம், நீ 3 தான் 3 கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் சரி 4 கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி 4 3 இருக்குதானே செய்யுது, 4 3 அடங்கிச்சா இல்லையா, அப்போ 3-4 சந்தேகம் வந்தால் சந்தேகம் 3 கிடையாது,
பேச்சுக்கு சொல்லிக்கிறோம், மூணா நாலாண்டு சந்தேகம் வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, மூன்றா நான்காண்டு ஒருவனுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன வருது, அவன் மூணு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டான், அது நாலு தொழுதானா இல்லையாங்கிறது அவனுக்கு டவுட் வருது. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இதில் உனக்கு சேஃப்டியானது என்ன தெரியுமா, மூணுன்னு வச்சுக்க, குழப்பம் வந்தால் நினைச்சிக்க, மூணா நாலாண்டு வந்தால் என்ன செஞ்சுக்கிறேன்னு, நாலு இல்லை மூணு தான், இன்னொன்று தொழுதுட்டு போ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நான் அது மாதிரி ரெண்டா மூணான்னு சந்தேகம் வருது, ரெண்டுன்னு வச்சுக்க. அப்போ இதில் என்ன சொல்கிற, இதில் என்ன பார்க்குறாங்க ரசூ, அப்படி சொல்கிறாங்க, இதா ஷக்காக கும்பி சலாத்திகி, உங்களில் ஒருவர் தன்னுடைய தொழுகையில் சந்தேகப்பட்டாரையானால், பழம் எதிரி கம்சல்லா, எவ்வளவு தொழுதோம் என்பது சலாசன் அம் அர்பன், மூன்று ரக்காத்தா நான்கு ரக்காத்தா என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஃபல் எத்ரஹி ஷக்க, சந்தேகத்தை தூக்கி எரிந்து விடவும், சந்தேகத்தை தூக்கிட்டு, ஒல் எபுனி அலா மஸ்தேக்கன, எது கன்ஃபார்மாக உறுதியானதோ அதிலிருந்து தொடரட்டும், நாலுங்கிற சந்தேகத்தை தூக்கி எரிந்து விடட்டும், மூணு தான் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டு சைதா சலாம் கொடுக்க முந்தி ரெண்டு சைதா செஞ்சுக்கிற வேண்டியது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதில் என்ன பார்க்குறோம், இதுலேயும் இந்த பேணுதல் தான் வருது, டவுட் வரக்கூடிய நேரத்தில் நீ நாலு தான் நினச்சிக்கிட்டேன்னு சொன்னால், உண்மையில் மூணாக இருந்தால் ஒரு ரக்காத்து விட்டுறியா இல்லையா, இப்போ ஒரு ரக்காத்து கூடனா பரவாயில்லை, குறைச்சிட மாட்டிக்கிறவியே, மூணா நாலான்னு சந்தேகம் வருது, உண்மையில் நீ தொழுதது எத்தனை தான் வச்சுக்கிடுவோம், மூணுன்னு வச்சுக்கிடுவோம், நீ நாலுன்னு முடிவு பண்ணிக்கிட்ட, மூணா நாளான சந்தேகம் வருது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மறக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய கணக்கில் நீ தொழுது எத்தனை, மூணு, நீ என்ன பண்ற, நாலுன்னு வச்சுக்கிறோமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொன்னா, அந்த தொழுகை நீ மூன்றரைக்கா தொழுதுருக்கிற, நாலரைக்கா தொழுகைய மூணு தொழுதால் மாட்டிக்கிறவியா இல்லையா. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன வழி சொல்றாங்க, பேணுதல் என்ன தெரியும், மாட்டிக்கிறாத வழி என்னன்னு கேட்டா, ஒன்னு கூட வேண்டாலும் போயிட்டு போகுது, கூட போனா என்ன வாயிறேன், நிஜமாகவே நீ தொழுதது மூணாக இருக்குமையானால், இந்த ஒன்னு தொழுது இல்லை நாலு ரவுண்ட் ஆயிடுது, ஒருவேளை ஒன்று அதிகமாக இருந்தால், ரெண்டு சஜிதா சீரி இல்லையா, இந்த ரெண்டு சஜிதாவும் ஒன்று அதிகமாக தொழுதியா இல்லையா, அதுவும் சேர்ந்து ரெண்டரை காத்தாயிரும், ரெண்டு சஜிதாவும் ஒரு ரக்காத்துடைய கணக்கில் கொடுக்கப்பட்டு, நாலு ரக்காத்தும் ரெண்டரை காத்து நபிலும் நீ தொழுதுன்னு நல்லா கணக்கு வச்சுக்கிடுவான், போ குறைச்சது நீ வச்சுக்க. இப்படி எல்லாம் இந்த சந்தேகத்தின் வாசல் வரும் பொழுது எது நமக்கு பாதுகாப்பானது, அல்லாவிட மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுக்கு எது ஏற்றதுன்னா, அந்த குறைஞ்சதை எடுத்துக்கிறது தான் ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த சந்தேகம் வரும் பொழுது ஒரு முஸ்லீம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது சஹி முஸ்லீமில் 888 ஹதீஸாக இருக்கிறது. ஹசன் அலி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, இவர் ரொம்ப குறைவாக தான் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கார், என்ன சின்ன பிள்ளையாக இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் பொழுது ஒரு 7 அந்த மாதிரி வயசில் இருந்த காரணத்தினால பெரிய பெரிய ஹதீஸ்கள்லாம் இவர் என்ன செஞ்சுக்கிறல, மனப்பாடம் செஞ்சுக்கிறல, சில விஷயங்கள் ரொம்ப குறைவாக வீட்டில் குணுத்துலாம் அவர் தான் அறிவிப்பார், வித்தரில் ஓரம் குணுத்துலாம், அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத்த, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து வித்தரில் ஓதுவதற்காக எனக்கு கற்றுத்தந்தாங்க, சின்ன பிள்ளையில வீட்டில் நினைஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூல்லா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ செய்திகள் மனப்பாடம் இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன பிள்ளையாக கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அவருக்கு, ஒரு 5 or 10 தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அதில் சொல்கிறார், அந்த குணத்தையெல்லாம் சொல்கிறார், அல்லாஹு மஹதினி ரசூல்லா கற்றுத்தந்தாங்க, அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அதில் ஒரு 5-6 விஷயம் அவர் சொல்லும்போது முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு, ஹஃபிழ்த்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு பேரப்பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி தஅமா யுரீபுக இலாமா லா யுரீபுக, பேரப்பிள்ளை ஹசனே உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டுவிட்டு சந்தேகத்துக்கு இல்லாத நோக்கி போயிரு, செய்யலாமா செய்யக்கூடாதான்னா செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்க, சந்தேகத்திற்கு இடமானதை நீ விட்டுவிட்டு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத நோக்கி போய்விடு. இந்த பேசிக்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்றாங்க, எதிர்காலத்தில் நம்ம பேரப்பிள்ளை ஹராமானெல்லாம் செஞ்சிடக்கூடாது, ஒவ்வொரு சட்டமாக சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எதை சொல்லி கொடுத்துருவோம், டவுட் வந்தால் தூக்கி போட்டு போயிரு, செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு போயிட்டேரு, செய்யலிருக்கு ஏதாவது தந்திரம் இருக்கா, செய்யலாங்கிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காத, செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யக்கூடாது போ, இந்த முடிவினை எடுத்துக்கமான்னு சொல்லி பேரனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இது திருமதியில் வந்து 2442 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இதில் என்ன முடிவுக்கு வரணும், அல்லாஹ் தடை செய்தவை எவைங்கிறத அறிந்து கொள்வதற்கு முன்னாடி தடை செய்யாமல் தடை செஞ்சிருப்பானா என்று டவுட் வருமே சந்தேகம் வருமே, அதில் இருந்து விலகி கொள்கிற முடிவு நம்ம எடுத்தோம் என்றால் நம்முடைய நிலை எங்கேயோ போயிடும். இந்த ஹராம்லேருந்து தப்பிச்சு கொள்றது நம்ம சாதாரண ஒரு விஷயமா ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ஹலால் ஹராம் இருக்குது இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு வந்து சில ஹலால்களே ஹராமாக இருந்தது. நமக்கு வந்து எதெல்லாம் ஹலாலாக இருக்குதோ
அதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னது ஹராம். அதுல ஒரு முக்கியமான ஹராம் என்ன, இப்ப ஜகாத் பணத்தை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. ஒரு ஆள் ஜக்காத் கொடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்ம ஜக்காத் பணம் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாது, அதை எவ்வளவு கஷ்டம் தான் சாப்பிடக்கூடாது, ஹராம். அவங்களுக்கு மட்டும் ஹராம் இல்லை, அவங்களுக்கு அவங்க வாரிசுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆம நாள் வரைக்கும் நாங்களாம் ரசூல்லாவுடைய பாரம்பரியம் யாராவது சொல்லிவிட்டார்களே ஆனால் அது போய் நம்ம அவங்க ஜக்காத்து பணத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது மாதிரி வந்து தர்மம், ஜக்காத்து இல்லாமல் செய்யறதுக்கு பேர் தர்மம். ஜக்காத்துன்னு சொன்னால் நூற்றுக்கு ரெண்டு கம்பல்சரியாக கொடுக்கணும், அதுக்கு பேர் ஜக்காத்துங்க. ஜக்காத்து வேற சதக்கா வேற. ஜக்காத்துனா என்ன அர்த்தம், கண்டிப்பாக கட்டாயம் கொடுக்காட்டி குற்றமாக வருமே அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய வரிக்கு பேர் என்னது ஜக்காத்து. சதக்கான என்ன அர்த்தம், இந்த ரெண்டரையை கொடுத்தது போக நம்மளா விரும்பி, அளவுலாம் கிடையாது, நம்ம வெறுமனா 1000 கொடுக்கலாம், நம்ம வெறுமனா 10000 கொடுக்கலாம், நம்மளா விரும்பி கொடுக்குற தர்மத்துக்கு பேர் என்னது சதக்கா. சதக்காவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம். ஜக்காத்துங்கிறது ஏழை வரின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் ஹராமு. சதக்கானா அந்த பிச்சை தர்மம், தர்மம் கொடுப்பதை என்ன செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கூடாது. தர்மமா யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா ரசூல்லாவும் சாப்பிடக்கூடாது, அவங்களுடைய வாரிசுகளும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இது நடந்திருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல பேரிச்சம்பழங்கள் குவிந்து கிடக்கும், ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் வந்து பள்ளிவாசல்ல அம்பாரமா குவிஞ்சு போட்டு குவிக்கப்பட்டிருக்கும். அங்கே தானே இப்போ பேரப்பிள்ளை ரசூல்லா பார்க்க வருவாங்க, ஹசனோ ஹுசைனோ பேர் வரல, பேரப்பிள்ளைன்னு வருது, ரெண்டு பேரில் ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குதா, டக்குனு ஒரு எடுத்து வாயில் வச்சுட்டார். யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளை, ஒரு 7 வயசு 6 வயசு பிள்ளைங்க தானே, வாயில் வச்சு சாப்பிட்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துடுறாங்க, உடனே இழுத்துட்டு வந்து விரல வாய்க்குள்ள விட்டு தோண்டி அந்த வாய்க்குள்ள போன பேரிச்சம்பழம் தோண்டி துப்ப சொல்லிட்டு கஹ்ங்கிறாங்க. கஹ்ன்னா துப்புன்னு அர்த்தம், துப்பு துப்புன்னு சொல்லி அதை காரி துப்புற இருக்குல்ல, அது துப்ப சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஏன்பா முகமதுடைய குடும்பத்தாருக்கு இதெல்லாம் ஹராம்ன்று உனக்கு நான் சொல்லி தந்திருக்கேனா இல்லையா, என்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து இந்த சதக்கா ஜக்காத்துலாம் ஹராம்னு உனக்கு தெரியாதா, நீ எப்படி இந்த பேரிச்சம்பழத்தை தொடலாம், இதெல்லாம் நம்ம தொடக்கூடாது, நமக்கு ஹராமு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழைகளுக்குன்னு உள்ள தர்மத்தை தொடர்றது தனக்கும் ஹராமாக்கி கொண்டார்கள், தன்னுடைய கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய வாரிசுகளுக்கும் ஹராமாக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அன்பளிப்புகள் அதுகள் அது வாங்கிக்கலாம். அன்பளி அதாவது ஜக்காத்து தனிமா, சதக்கான தர்மம், அன்பளிப்புங்கிறதுக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் விளங்கிடணும். அன்பளிப்புன்னா என்னன்னு கேட்டால், அன்பளிப்பு தர்மம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்த்தோம்னா ஒரு ஆள் நமக்கு ஒன்றா தர்றாரு, அது அன்பளிப்பாக சதக்காவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கண்டுபிடிக்கலாம், பெரிய கஷ்டம் கிடையாது. அன்பளிப்பு என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு கொடுக்குறதுக்கு பேர் தர்மங்க. அவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்னது, அது வந்து தர்மத்தில் சேர்ந்துடும். பாவத்துக்கெல்லாம் இல்லாமல் பரிதாபத்துக்கெல்லாம் இல்லாமல் முகப்பத்தை அவர் மேலே வச்சுருக்குறோம், அதுக்காக கொண்டே கொடுத்தா அதுக்கு பேர் என்னது அன்பளிப்பு. அது வசதியானாலும் கூட கொடுக்கலாம். அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் மேல் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், அவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யலாம், நம்ம வீட்டிலேருந்து போகும்போது ஏதாவது ஒரு ஆப்பிள் வாங்கி கூட கொடுக்கலாம், இந்த ஆப்பிள் வாங்க மக்கள் இல்லாமல் அவர் இருக்காரு, அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், நம்ம கொடுக்குற ஆப்பிள் அவருக்கு தேவையே இல்லை. அட ஒரு மனிதனை பார்க்க போகிற ஒரு அன்பாக இருக்கட்டும், இதை கொடுக்குறோம், இது பிச்சைன்னு சொல்ல இயலுமா, இது பிச்சை கிடையாது, நம்ம பிச்சைன்னு கொடுக்கறது இல்லை, அவருக்கு இறக்கப்பட்டு கொடுக்குறோமே. இறக்கப்பட்டு கொடுத்தால் என்ன, ரசூலுல்லாஹ் வந்து மற்றவருடைய இறக்கத்துக்கு ஆளாகக்கூடாதான். அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், மற்றவன் பார்த்து உனக்கு இறக்கப்படக்கூடாது, உன் மேல பாவம் கஷ்டப்படுறாரு இறக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி பச்சாதாபப்பட்டு உனக்காக தந்தார்களே ஆனால் அதை நீ வாங்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இறை தூதருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, நீ வந்து யாரும் உனக்கு இறக்கப்பட்டு தந்தா நீ வாங்காதன்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருந்தான். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜக்காத்தையும் தொடமாட்டார்கள், அதனால கஷ்டப்பட்டாங்க, இந்த சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நம்ம இதெல்லாம் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஜக்காத்தில் நிறைய வந்து குவியுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஹராமாக்குன காரணத்தினால தான் அவங்களுக்குன்னு வந்த வருமானத்தை கொண்டு தான் வாழ்ந்தாங்களே தவிர மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஒன்று எடுத்துக்கிற முடியாது, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கலையே இப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது பாயிண்ட்டுக்கு வருவோம், அம்பாரமாக குவிஞ்சு கிடக்கு, வீட்டில் பார்க்குறாங்க ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வீட்டில், அவங்க வீட்டில் வந்து ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது, உடனே அதை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இதை இது கீழே கடந்து எடுத்து நம்ம சாப்பிடலாம், தப்பு கிடையாது, கீழே கடந்து சின்ன சின்ன பொருள்களாக இருந்தால் எடுத்துக்கலாம், பெரிய பொருள் தான் எடுக்கக்கூடாது, அது பின்னாடி அதை பற்றி பார்த்துக்குருவோம். அதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்றலாம், அவன் பிரச்சனை இல்லை, இது சதக்கா பேரிச்சம்பழமாக இருந்தால் ஜக்காத்து பேரிச்சம்பழமாக இருந்தால் நான் சாப்பிடக்கூடாத, அவங்களும் ஹராமாயிரும்ல, அது ஜக்காத்துன்னு கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் வீட்டில் கிடக்கு இந்த பேரிச்சம்பழம், வீட்டுக்கு எப்படி பேரிச்சம்பழம் வரும்,
என்ன பேரிச்சம் தோப்பா வச்சிருக்காங்க சுசல் ஆலை சொல்லலாம், அவங்கள பேரிச்சம் மூட்டை மூட்டையா குவிஞ்சா கடை அதுல இருந்தா வந்திருக்கு. அது எதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஜக்காத்தில் குவிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல அதுலேருந்து யாரை எடுத்து கொண்டா போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளை விளையாட்டு போல கொண்டாந்து போட்டிருக்கலாம், நம்முடைய இதாக இது இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் கிடக்குது ஜக்காத்தா ஜக்காத்து இல்லையான்னு தெரியல, சதக்காவா சதக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம வீட்டில் கிடக்கு நம்ம நின்று போவோம் அப்படின்னு திண்டா தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தமரத்தின் மஸ்கூத்தத்தின், கீழே விழுந்து கிடக்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு போக்கால சொன்னார்கள், லவ்லா அந்த கூணமின் சதக்கத்தின் லக்கல் துகா, இது சதக்காவுடைய பேரிச்ச மூலமாக இல்லை என்று தெரிந்தால் இதை நான் சாப்பிட்டுருவேன், கீழே கிடந்ததான் பார்க்க மாட்டேன், இது சதக்காவாக இருக்குமோ அப்படி சதக்காவாக இருந்தால் நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை தவிர்க்கிறேன். யார்ட்டா கொடுத்துருப்பாங்க, சாப்பிடுக்கானுருப்பாங்க, எடுத்ததை நெஞ்சிருப்பாங்க, வேற யார்ட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையாகவும் இருக்குது, நாட்டமாகவும் இருக்குது, அங்கே டவுட் வருது, சந்தேகம் தான் வருது, கன்ஃபார்ம் கிடையாது. அந்த அம்பாரமாக குவிஞ்சு கிடக்குது அதில் போய் எடுக்கலை, இங்கே கிடக்கிறது தான் எடுக்கிறாங்க. இது ஜக்காத்தாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, யாரோ வாங்கிட்டு போனவர் கூட அதில் ஒன்று போட்டு கூட போயிருக்கலாம். எத்தனை பேர் கொண்டு வந்து பள்ளி ஆசிரியர்லாம் கூட அதை தொங்க விடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புதுசாக பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க, அறுத்த உடனே ஒரு குலையை கொண்டு வந்து பள்ளி வாசல் தூணில் கட்டி விட்டுருவாங்க. எதுக்கு, யார் வேணாலும் சாப்பிட்டுட்டு முடியும், பிச்சு பிச்சு போகிறவங்க வரவங்களாம் என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி பள்ளி ஆசிரியர் கொண்டாந்து கட்டி தொங்க விடுற ஒரு பழக்கம் அது ரசூல்லா காலத்தில் இருந்தது. அந்த பேரிச்சம்பழம் கூட இருக்கலாம்ல, இது சதக்காவுக்காக கொடுக்கறது இல்லை, இது வசதி உள்ளவங்க சதக்கான ஏழைக்கு தான் கொடுக்கணும், இது வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கறது பேர் அன்பளிப்பு. அப்போ பள்ளியாசல கொண்டா கட்டி விடுறாரு, எதுக்கு ஏழைக்கு மட்டுமா கட்டி விடுறாரு, ஒரு கோடி சுவரை கூட ஒன்று வாங்கி வாய்ப்பிச்சுட்டு போயிருப்பார், அது ஒன்றும் தப்பு கிடையாது, சதக்கா கிடையாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரசூல் சல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது சதக்காவாக இருந்தாலும் இருக்கும்போன்னு எனக்கு சந்தேகம் வருது, நான் தொடமாட்டேன். அப்போ இந்த சந்தேகம் வந்தால் ஒரு பேரிச்சம்பழத்தை தொடக்கூடாது என்றால் கட்டுக்கட்டா எப்படி திங்கிறது, மூட்டை மூட்டையை எப்படி நம்ம சாப்பிட்றது, ஒரு பேரிச்சம்பழத்தில் ஒதுங்கி நின்றுருக்கிறாங்களே. இது சஹீஹுல் புகாரியில் 2431வது ஹதீஸ்லையும் 2055வது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பேணுதலாக நம்ம என்ன செய்யணும், சந்தேகம் வந்துட்டாலேயே ஜக்கதகராமா நம்முடையது அமைதிதான், டவுட் வந்துடுதா அமைதுன்னு வச்சுட்டு போயிட வேண்டியதான். ஒரு பொருள் கிடக்குது, இது நம்ம இதை நம்ம இது இல்லையே தெரியலையே, நம்மளே பார்க்குற கீழே ஒரு 100 ரூபா கிடக்கும் பார்ப்போம், 100 ரூபாயாக தான் இருக்குமோ, ஏன் போட்டிருப்பாங்களோ, நம்ம இதை நம்ம இதுன்னு கன்ஃபார்ம் தான் எடுத்து வச்சுக்க, உன்னுடையதா அவனுடையதா எவனுடைய சந்தேகம் தான் நீ இப்படி எடுக்கலாம், அதை நீ என்ன ஒன்றுனே நம்முடையதா இருக்கான்னு போயிடணும், கன்ஃபார்மாக 100 ரூபா தான் உளுந்துருக்கு, கீழே கிடக்கும்போது சந்தேகம் வரும்ங்க, நம்ம இதை பார்ப்போம், 50 ரூபா கிடக்கும், நம்ம இதாக தான் இருக்குமோ, இல்லையே எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆகும் இல்லையே, கரெக்டாக தானே இருக்க மாதிரி இருக்குது, இல்லை இருந்தாலும் இருக்கு, இல்லை அப்படி போய் ஒரே குழப்பிக்கிட்டே இருப்போம். இது வந்தால் போட்டு இது போய் ஒரு மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ணாத, நம்ம இது இல்லைன்னு போயிட்டே இரு, வணக்கம் இதுக்கு போட்டு மண்டையை போய் காய்ச்சிட்டு இருக்கக்கூடாது, நம்ம இது கிடையாது போ அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, டவுட் வரும்போதெல்லாம் இப்படி நடக்க சொல்லி நம்ம கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சஹாபி, அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சாலப் அல் ஹசனின்னு ஒரு ஆள், அவர் சஹாபி வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து எது ஹலால் எது ஹராமுங்கிறத நறுக்கு தெரிச்சார் கூட சொல்லுங்கிறாரு, எவ்வளோ ஹலால் ஹராம் இருக்குது, ஒரு மாதம் இப்போ தலைப்படுத்து பேசுகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறோமே அது பத்தாது. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அவர் என்ன கேட்குறாரு, எது ஹலால் எது ஹராம் அது தெளிவாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அஹ்பிர்னி பிமா யஹில்லுலி ஓ யஹ்ரும் அலைய, எதெல்லாம் எனக்கு ஹலாலாகும் எதெல்லாம் எனக்கு ஹராம் ஆகும் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்படியே அவர் பார்க்குறாங்க, இப்படி ஒரு மாதிரியே பார்ப்பாங்கல்ல, இந்த கேள்வி பயங்கரமான கேள்வியாக இருந்தவுடனே இப்படி முறைச்சி பார்க்குறாங்களே, கொஞ்சம் நேரம் பதில் சொல்லாமல் இப்படி அவரை குறுகுறுன்னு பார்க்குறேன்னு சொல்லுங்களேன், அப்படி குறுகுறுன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துப்பட்டு சொல்கிறாங்க, உனக்கு விட சொல்லணும் என்ன இந்தா கேட்டுக்கன்னு சொல்லிட்டு, அல் பிர்ரு மா சக்கனத்து இலகி நஃப்சு, இந்த ஹலால் ஹராம் அந்த பட்டியெல்லாம் வேணாப்பா, ஹராம் தெளிவாக இருக்குது அதை விட்டு, அது இல்லாத விஷயத்துக்கு தான் இப்போ சட்டம் வேணும், உனக்கு நான் சொல்வதை கேட்டுக்க, எதை நீ செய்யும் பொழுது மனம் அப்படியே அமைதியாக இருக்குதோ, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிலாம் வராமல், நம்ம இதான்னு தெரியுதோ, உன் வீட்டு சோத்தை திங்குவதா உறுத்தல் வருமா, நம்ம வீட்டில் சோற திங்கிறோம் திங்கலாமா திங்கக்கூடாதா, நம்ம சொல்கிற வேற சொல்கிறா வருமா, வரவே வராதா இல்லையா, அப்போ அது வராமல் இருக்கணும். எதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய நஃப்ஸு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதோ, தழும்பாமல் தடுமாறாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி வந்து ஒத்தும அன்ன இலைகள் கல்பு உள்ளம் எதில் வந்து நிம்மதி அடைகிறதோ, நிம்மதியாக இருக்கும் சாப்பிட்டது தெரியாமல் சாப்பிட்டு போட்டோம் நினைப்பு வரக்கூடாது, அவசரப்பட்டமே கொஞ்சம் நான் விசாரிச்சிருக்கலாமே தேவையில்லாமல் செஞ்சு இப்படின்னு வந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கப்பா, இது நான் ஹலால் ஹராமும் பத்துவா கேட்டுட்டு இருக்கிறேன், இதுதான் பத்துவா, பத்துவா என்ன, நீ வந்து நல்ல காரியம் ஹலாலான ஒன்றாக இருந்தால்
உன்னுடைய நப்சு, உன்னுடைய கல்பு, உன்னுடைய உள்ளம் என்ன செஞ்சிருந்ததுல அமைதி அடைந்து விட வேண்டும். உள் இதுமோ மாலம் சக்கன இலகின் நப்சு, பாவம்ங்கிறது ஹராம்ங்கிறது என்ன என்று கேட்டால், எதுல வந்து நப்சு அமைதி அடையாதோ தடுமாறுமோ அதுதான் ஹராமு. ஒயின் அஃப்தாக்கள் முஃப்தூன், ஃபத்துவா கொடுக்குறவங்க எல்லாம் சேர்ந்து வேற ஃபத்துவா கொடுத்தாலும் சரி, இதான் ஃபத்துவான்ட்டாங்க எல்லாம். நல்ல பரவாயில்ல, ஹலால் தாங்க. இன்னைக்கு கொடுக்குறானே இல்லையா, பேங்க்ல வட்டி வாங்க, பேங்க் வட்டி வாங்கிக்கலாம். சில பேர் சில பேர் சொன்னா வட்டியை வாங்கி வேற எதுக்காக கொடுத்துக்கலாம், இப்படி 1000 பேர் ஃபத்துவா கொடுப்பாங்க. உனக்கு உறுத்துதா இல்லையா, உனக்கு செய்யும்போது செய்யுது, அதனால தான் கேள்வியை கேட்கிறேன். பேங்க் வட்டி வாங்கலாமான்னு இது கேட்கற, உறுத்த போய் தான் கேட்கறேன். எங்க கூட்டு சோத்த சாப்பிடலாமான்னு நீ கேள்வி யார்ட்டா கேட்பியா, உறுத்தாட்டி கேட்க மாட்டேன். கேள்வி ஏன் வருது, உனக்கு அங்கே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்போ சில ஆளுமி சாக்கள் என்ன பண்ணுவாங்க, அது வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை வாங்கிருங்க, நீங்கள் கக்குசு கட்டி விட்ருங்க, நல்ல காரியம் பண்ணாது, வட்டியை வாங்கி கக்குசு மாதிரி காரியத்துக்கு செலவு பண்ணிக்கிறீங்க, எல்லாம் ஒரு குறுக்கு 10 கொடுப்பாங்க, நீ கக்குசு கட்டி விட்டவனா உன் மனசு நிம்மதி ஆயிருமா, வாங்கிட்டோமே வட்டி, நம்ம வாங்கி வட்டி வாங்கிட்டோமே, வட்டி வாங்குற பாவம் வந்துருச்சே, இல்லை இல்லை பாவம்லாம் இல்லை, இல்லை பாவம் தான், இதுதான் குழப்பம், பாவம் தான் பாவம் இல்லை தான்ட்டு இப்படி தடுமாறினீன்னா என்னவாச்சு, தடுமாறின விட்டுட்டு போவியா, மறைய முடி செஞ்சுட்டு போட்டு தடுமாறிட்டு இருக்கிற. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வந்து தெளிவாக நறுக்கு தெரிஞ்சாப்புல 4 வார்த்தையில சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உள்ளத்துல உனக்கு அது உறுத்தல் இல்லாம ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னால் அது ஹலாலு. உள்ளத்துல உறுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து சில பேர்களுக்குள்ள ஹராமே உறுத்தாது, அவனுக்கு சட்டம் கிடையாது. உறுத்தல் என்பது யாருக்கு சொல்றாங்க, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இது யாருக்கு சொல்றாங்கன்னா, மறுமையினங்கிற மூமீனுக்கு. நம்ம பேசுவது யாருக்கு, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், மறுமைன்னு ஒன்று இருக்குது, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, இதுக்கெல்லாம் கேள்வி இருக்குது என்கிற பயம் இருக்கிறவனுக்கு உறுத்தல் வரணும். உறுத்தலே இல்லை, ஒன்றுமே இல்லை, நாத்தியமானு இருந்துக்கிட்டு எனக்கு உறுத்தலை இல்லை, எனக்கு ஹலாலான்னு கேட்டக்கூடாது. உனக்குதா தண்ணி அடிக்கிற கூட ஒருத்தன் உறுத்தலை, அது தண்ணி அடிக்கிற ஹலால் ஆயிருமா, உறுத்தாமல் தண்ணி அடிக்கிறது தானே செய்கிறான், அது யாருக்கு இந்த சட்டத்தை இங்கே விளைக்கிறேன்னு. நல்லவங்களாக நம்ம இருந்து மறுமையை நம்பி அல்லாவுக்கு பயந்து அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது நமக்கு உறுத்தல் வரக்கூடாது. உறுத்தல் வந்துருச்சுன்னா வேணாம், அல்லாஹ் பயம் நமக்கு எல்லாம் கேட்பான், தவிர்த்துக்கொள்ளணும். இது முஸ்னத் அகமதுல 17076 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு வந்து ஒரு 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 கேரண்டி ஒன்று தர்றாங்க. என்ன கேரண்டி, சந்தேகமானதை நீ விட்டால் இழந்துறியா இல்லையா, அதாவது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு இருக்குது, செஞ்சால் நமக்கு லாபம் தானே துன்யாவில், வேணான்னு விட்டால் நஷ்டம், வேணும்னு எடுத்துக்கிட்டா லாபம், மறுமைக்கு அது லாபம் அவர்கள் அதை வச்சு துன்யாவை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் சந்தேகம் என்ற காரணத்திற்கு சிலதை நம்ம இழக்கும் பொழுது நமக்கு நஷ்டம் ஏற்படுதா இல்லையா, நீ நஷ்டம் என்று நினைக்காதே. ரிசுக்கில் பறக்கத்து செய்கிறது, ரிசுக்கை உண்டாக்குறதுக்குன்னு சில காரியங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் ஒரு காரியம் இது, என்ன காரியம், இன்னக்கல் அந்ததா செய்யன் இத்திகா அல்லாஹி அசவஜல், அல்லாவுக்கு பயந்து நீ வந்து ஒரு காரியத்தை சந்தேகத்துக்கிடமான காரியத்தை நீ விட்டு விட்டால் இல்லை ஆழ்த்தா கல்லாஹு ஹைரம் மின்ஹா, அதை விட சிறந்தது அல்ல நிச்சயமா தராம இருப்பதே கிடையாது. நீ டவுட் வருதுன்னு விட்டதுனால நீ கஷ்டப்பட மாட்டே. சில காரியங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ரிஸ்க்கு அதிகமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழட்டும், ஃபுல் யஸில் ரஹிமஹு, அவனுடைய சொந்தக்காரங்களோடு சேர்ந்து சொந்தக்காரங்களோடு அரவணைச்சு வாழ்றவங்களுக்கு ரிஸ்க்கு தாராளமா அல்லாஹ் கொடுப்பான். ரிஸ்க்குன்னு சில வணக்க வழிபாடுகள்னால ரிஸ்க்கு சொல்லப்படல, வணக்க வழிபாடுகள் நல்லா செஞ்சு அங்கே நல்லா இருக்கலாம், துன்யாவில் பணக்காரனாக ஒரு கேரண்டி கிடையாது. மணக்கோலியோடு செஞ்சு ஏழையாகவும் இருக்கலாம் பணக்காரனும் ஆகலாம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் சில காரியங்களுக்கு ரிசுக்கோட சம்பந்தம் இருக்கிறது. அந்த காரியம் என்ன, ஹராமா ஹலாலான்னு டவுட் வருமா, நம்ம விட்டுட்டோமா, விட்டதுக்காக நல்லா என்ன செய்யணும், நீ விட்டீல எனக்கு பயந்தானே விட்ட, அதை விட சிறந்த இருந்தாடா, சிறந்த நான் தர்றேன்னு சொல்லி உலகத்தில் கணக்கு தீர்க்கணும். மறுமையில் தனியாக கூலி இருக்கிறது, உலகத்திலே அந்த கணக்கால அணிஞ்சிடறான், தீர்த்து விட்டுறான். அதனால் டவுட் ஆனது நம்ம விட்டா நம்ம நஷ்டப்படுறோமே, அவங்கெல்லாம் நல்லா திங்கிறாங்க நமக்கு திங்கையிலே நினைக்க கூடாது. நீ அதை விட சிறந்ததெல்லாம் என்ன செய்வோம், கண்டிப்பா உனக்கு தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொந்தக்காரங்களில் சேர்றதுனால ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாகற மாதிரி இதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது வந்து முஸ்னத் அகமதுல 19813 ஹதீஸாகவும் 19819 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம், மார்க்கத்தில் வந்து ஒரு விஷயம் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால், ஹலாலா ஹராமா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுமையானால், ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்வது போலவே இதுலையும் தவிர்ந்து கொள்ளணும். வேணாம் சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சா இல்லையா, அதில் நல்லா கேட்பான். துன்யாவில் நம்ம எப்படி நடப்போம், துன்யாவுடைய காரியங்களில் வந்து இந்த ஒரு சந்தேகம் போகாதீங்க, போகிறவங்களாம் அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பயங்கர கலவரமாக இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படி உள்ளே போட்டுருவாங்க, லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தகவல் வருது.
நம்ம என்ன உலகத்தில் என்ன செய்வோம், உலக விஷயம் என்ன செய்வோம், சொல்ற ஆள் கரெக்டான ஆளா தெரியுது, நம்பிக்கையானால தெரியுது, நம்ம போய் பார்க்கலாம் இல்லை, நமக்கு என்ன வருது இருக்குமோ அடிச்சா அடிச்சு போடுவாங்களோ, இருக்காது இல்லை இருக்கத்தான் செய்யும், இப்படி வருது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்படித்தானே இருப்போம். அல்ல அதெல்லாம் கேட்பான், துன்யாவில் எப்படி நடந்துகிட்டேன், துன்யாவில் கலவரம் இருக்குன்னா போனியா, லத்தி சார்ஜ் பண்ணுறான்னா போனியா, சுனாமி வந்துருக்குன்னா கடற்கரை பக்கம் போனியா, நாலு நாளைக்கு பீச்சுக்கு போனியா, ஒரு நாளைக்கு சுனாமி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நாளை கழிச்சு வந்துடுன்னு சொன்ன உடனே நம்ம எத்தனை நாள் கடற்கரைக்கு போகல, ஒரு மாதத்துக்கு பீச்சுக்கு வெறிச்சோடி கிடைச்சா இல்லையா, ஆனால் ஒரு நாள் சுனாமி வந்ததுக்காண்டு ஒரு மாதத்துக்கு பீச்சு பக்கமே போகாமல் இருந்தீங்களே, அப்போ அவங்க சந்தேகம் வந்துருமோன்னு பயம் தானே, ஒரு கவிதை மரம் வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் வந்துருச்சேங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுது மனசுக்குள்ளே, ஆளால் கிளப்பி வதந்தி கிளப்பி விட்டோம்னா சுனாமி வருது, போலீஸ்காரனால் வந்து ரோடு கொண்டு வரட்டி விட்றான், அப்போ சுனாமி வரப்போ சுனாமி வரப்போகுதுன்ற உடனே நமக்கு ஒரு பயம் வந்து நீ விலகி இருந்தியா இல்லையா, இதெல்லாம் எல்லாம் கேட்பான், விஷம் இருக்கா இல்லையாண்ணா, நீ விஷம்னு சந்தேகப்பட்டு குடிச்சிருப்பியா, நீ என்னைக்காச்சும் தவிர்க்கத்தானே செஞ்சேன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா நம்ம எல்லா உலகத்தில் நம்ம நடக்கிறத பார்க்குறோம், எல்லாத்துலேயும் நம்ம துன்யா விஷயத்தில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம், துன்யா விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் சந்தேகம் வந்து ஒரு ஆள் வேலைக்கு வர்றாரு, வேலைக்கு சேர்க்கலான்னு அவசியமாக வேலைக்கு ஆள் தேவை, அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு, திருப்பிள்ளார் போனோம் நல்லவனார் போனோம் இல்லை அப்படி சொன்னாங்களே அப்படி அந்த கிட்ட நீக்கிட்டாங்களே சேப்பியலா, சந்தேகம் தானே சேப்பியலா, கன்ஃபார்ம் மறந்து சேப்பியலா, உங்களுக்கு கன்ஃபார்ம் மறந்து சேப்பி, ஒரு ஆள் வேலைக்கு சேர்க்கிறா இருந்தால் கூட ரெண்டு பேர்ட்ட கேட்குறீங்க, ஆ ஒன்னானு திருட்டு பையங்கிறான் ரெண்டு பேர், இன்னும் ரெண்டு பேர்ட்ட கேட்குறீங்க நல்ல பையன் அப்படிங்கிறான் சேப்பியலா, இந்த நல்ல பையதான்னு சொன்னாலும் ரெண்டு திருட்டு பையன் சொல்லிவிட்டாங்களே, அந்த கடையில் ஏமாற்றிட்டு வந்தான்னு சொல்லிவிட்டாங்களே, இவன் கணக்கில் கள்ள பையன்னு காட்டிவிட்டாங்களே, நம்ம எப்படி சேர்க்கறது அப்படி தான் நடந்தீங்க, ஒரு ஆள் வேலைக்கு சேர்க்குறா இருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, பொண்ணு பொண்ணு போய் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பேசுகிறீங்க, எல்லாம் நல்ல பிள்ளைங்கிறான், ஒருத்தன் தண்ணி அடிப்பான்ட்டாங்க குடுப்பீங்களா, எல்லாரும் நல்ல பையன்னு சொல்கிறாங்க, ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், அவன் தண்ணி அடிப்பான் அப்படின்னு சொல்கிறான், ஆஹா வேணாம், அப்போ சந்தேகம் வந்ததுனால தானே, நீ ஒன்று பார்க்கல, நல்ல பையன் நாலு பேர் சொல்கிறாங்க, கெட்ட வந்து நாலு பேர் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுறீங்க, உடனே உங்கள் பொண்ணை காப்பாற்றிக்கிற பார்க்குறீங்க, உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றிக்கிற பார்க்குறீங்க, உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிற பார்க்குறீங்க, உடலை காப்பாற்றிக்கிற பார்க்குறீங்க, அப்போ எல்லா விஷயத்திலும் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, அதாவது சந்தேகம் வந்தால் சேஃப்டி தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ துன்யாவுக்கு மட்டும் சேஃப்டியை பார்க்குறவங்க மறுமைக்கு பார்க்க மாட்டீங்களா, துன்யா விஷயத்தில் மட்டும் எல்லாம் நாங்கள் சேஃப்டியான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறோம், மறுமையில் என்ன நாசமாக போன வழியை தேர்ந்தெடுப்போம், அது என்ன, அது என்ன அளவு உள்ளது, அது என்ன இறையச்சமுடையவர்கள்ட்ட எப்படி அந்த எண்ணம் வரலாம், அல்லாவை நம்பக்கூடியவங்களா அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களா இருந்தால் அல்லாட்டையிலேருந்து கூடுதலாக இருக்கணும், இதை விட துன்யாவில் ஏற்றும் போது விஷத்தை குடிச்சு செத்தா செத்துட்டு போகிறோம், பெருசாக என்ன போக போகுது, மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் கஷ்டம் வர போகிறது இல்லை, போயிட்டு போகிறோன்னு போயிடலாம், 50 வருஷம் வாழ்க்கை தானே, நிரந்தரமான வாழ்க்கை இழந்துருவோமே, அப்போ நம்ம என்ன விளங்கணும், சந்தேகத்துக்கு இடமானதுங்கிறது அசால்ட்டாக கருதக்கூடியவங்களா இருக்கிறோம், சந்தேகமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் கூட நமக்கு ஒரு அச்சமோ பயமோ அது ஒரு தப்புங்கிற ஒரு உறுத்தல சொல்லப்படலை, ஏன்னா இந்த சந்தேகத்துக்கு ஃபத்வா கொடுக்குற கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது ஹலால்னு சொல்வதற்கு, அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒயின் அப்தாக்கள் முஃத்தூன், ஃபத்வா கொடுக்குறவன்லாம் கொடுக்கத்தான் செய்வான், நீ அதை கண்டுக்கிறாத, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த சந்தேகத்துக்கு இடமானதுனாலேயே ரெண்டு கருத்து இருக்க தானே செய்யும், சந்தேகத்துக்கு இடமானதுன்னு சொன்னாலே ஒருத்தன் கூடுமா ஒருத்தன் கூடாதுமா, நீ எதுக்கு கூடுங்கிறவனை கவனிக்கிற, கூடாதுன்னு கவனிச்சுட்டு போப்பா, தூக்கி எறிஞ்சிட்டு போ, ஃபத்வா இது கேட்குற மனசில் அப்படி உறுத்திப்பாரு, இது வந்து சரியா செஞ்சால் நம்ம மாட்டிக்கிறோமா, இல்லை ஒரு கிரவுண்ட் இருக்குதா, செய்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதான்னு பாரு, இருந்தால் செய்யி இல்லை தூக்கி போட்டப்போ மனசு தான் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒரு அடிப்படை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாமிய பொருளியலில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சந்தேகத்துக்கு இடமான எந்த ஒன்றையும் நம்ம வந்து செய்யவே கூடாது.